ஹலோ குட்டீஸ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கதை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம தொடர்ச்சியாக இயேசு சொன்ன பேரபிள்ஸ்ல அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ இந்த நாளிலும் ஒரு குட்டி பேரபிள் பற்றி உங்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம இடுப்பில் என்ன கட்டுறோம்? பெல்ட் கட்டுறோம் இல்லையா? எதுக்கு பெல்ட் கட்டுறோம்? நீ சொல்லுவா பேண்ட்டு கீழே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை, அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் இந்த பெல்ட்டு கட்டுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பவும் எவரடி ஆயத்தமாக இருக்கிறது தான். சரியா? பைபிளில் வந்து அரை கச்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்கள் வெளிச்சம், உங்களுடைய லைட்டு எப்பவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், உங்கள் வெளிச்சம் எப்பவும் பிரகாசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரிதுனா? ஆமாம். அப்போது இந்த அறைனா என்ன, இந்த வெளிச்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஓமையை, இயேசு சொன்ன ஓமையை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரிதுனா? இந்த அறை கட்டுவது என்பது நம்ம எப்பவும் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறத குறிக்கிறது. சரியா? ஓகே, பாருங்கள். இயேசு சொன்னார், எஜமான் வந்து கதவை தட்டுற அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? ஓடி போய் கதவை திறப்பான். எத்தனை பேர் நீங்கள்லாம் வாட்ச்மேனை பார்த்துருக்கிறீங்க? நீங்கள் போகும்போது, வரும்பொழுது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்பொழுது தான் சில வீடுகளில், சில கம்பெனியில், சில ஆஃபீஸஸில் வெளியே ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பாங்க வாட்ச்மேன் இல்லையா? ஆமாம். அவங்க எஜமானுடைய கார் சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? கேட்டை திறந்து வைப்பாங்க. எஜமான் வீட்டுக்குள்ளேருந்து கிளம்புறாருன்னா உடனே கேட் என்ன பண்ணுவாங்க? திறந்து வைப்பாங்க. பாரு, இயேசு சொல்கிறாரு, தங்களுடைய எஜமான் வந்து கதவை தட்டின உடனே அவருக்கு திறக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் வந்து பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அலர்ட்டாக இருக்கிறவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். சரிதுனா? ஆமாம். அதுக்கு பிறகு பாருங்கள், உங்கள் எஜமான் எந்த நேரத்தில் வர்றாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அவர் நைட்டில் முதலாம் ஜாமத்தில் வரலாம், அல்லது ரெண்டாம் ஜாமத்தில் வரலாம், அல்லது மூணாம் ஜாமத்தில் வரலாம், அல்லது எப்போனாலும் வரலாம். நீங்கள் பாருங்களேன், இயேசு எப்போ வர்றாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இயேசு கண்டிப்பாக வரப்போகிறார் இந்த உலகத்திற்கு, ஆனால் எப்போ வர்றாருன்னு தெரியாது. இயேசு அப்படியே வருகையை பற்றி சொல்லும் பொழுதுனா என்ன சொல்லுவாங்க? அவர் திருடன் வருகிற விதமாக வருவார். திருடன் சொல்லிக்கிட்டா வருவான், நான் இத்தனை மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருடரை வரேன் அப்படின்னு கடிதம் போட்டுட்டா வருவான், அல்லது ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வருவானா? அவன் சொல்கிறது, அவன் வர்றது நமக்கு தெரியாது. அவன் எந்த நேரத்திலும் வருவான். நடு ஜாமத்தில் வரலாம், அதிகாலை நேரத்தில் வரலாம், இருட்டான பிறகு வர, எப்போனாலும் வரலாம். அப்போ அந்த திருடன் வந்து எப்போ வர்றான்னு தெரிஞ்சால் ஒரு வீட்டில் உள்ளவங்க எப்படி காத்துட்ருப்பாங்க? அவன் எப்போ வருவான், நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அவனை அடித்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி தூங்காமல் விழிப்பாக காத்துக்கொண்டே இருப்பாங்க இல்லையா? அதே போல் உங்கள் எஜமான் எந்த நேரத்தில் வர்றாருன்னு தெரியாது. ஆகவே நீங்கள் விழிப்பாக, கவனமாக, அலர்ட்டாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இயேசப்பா. அப்படி எஜமான் கதவை தட்டின உடனே திறக்கிறவங்க பாக்கியவான். ரெண்டாவது, அவர் எந்த ஜாமத்தில் வர்றாரோ தெரியாது, அவர் எந்த ஜாமத்தில் வந்தாலும் உடனே அவருக்காக காத்திருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். சரியா? அப்போ இதிலிருந்து அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசப்பா பிள்ளைகளாக வாழ்கிறோம், ரொம்ப நல்லது. கொஞ்ச நாள் இயேசப்பா பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம திருப்பியும் பிசாசு பின்னாடி போயிடக்கூடாது. தப்பு செய்து, பாவம் செய்து இயேசப்பா விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இயேசப்பா எப்போ வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆகவே நம்ம எப்பொழுதும் விழிப்பாக இருக்கணும். இயேசப்பா எப்போ வந்தாலும் அவரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஓமையை சொன்னார். அப்போ இந்த பெல்ட்டு இல்லையா, பெல்ட்டு நம்ம கெட்டவுடைய நோக்கம் எப்பவும் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இதனால தான் ஆர்மி பீப்புள்
போலீஸ்காரங்க அவங்களுக்கெல்லாம் பெல்ட் ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ இந்த அரை கச்சை அல்லது அறையில் போடுற இந்த பெல்ட்டு ரொம்ப முக்கியம். சரி, அதனால் ஆகவே அருமையான தம்பி தங்கச்சி, ஏசப்பாவுடைய வருகைக்காக நம்ம எப்பவும் எல்லா நேரமும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். காட் பிளஸ் யூ.